ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பெஸ்ட் தமிழ் டியூட்டோரியல். நான் வந்து உங்களை பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிற இமேஜ் வந்து எப்படி நம்ம இப்படி அழகாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எந்த இமேஜ் நீங்கள் அந்த மாதிரி மாற்ற போகிறீங்களோ அந்த இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து பாருங்கள், இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த இமேஜ் வந்து ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கொடுங்க. லேயர் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்போ வந்து ரெண்டு இமேஜாக இருக்குது. இப்போ வந்து அந்த பேக்ரவுண்ட் காப்பி அப்படிங்கிற இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் காப்பிங்கிற அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் குயிக் மாஸ்க் டூல் அப்படின்னு கேட்குறதுக்கு பாருங்கள் செலக்ட் பண்ணணும். இதோட ஷார்ட்கட் வந்து கியூ. கியூ கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து செலக்ட் ஆகும். அப்படி இல்லை நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து நீங்கள் ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணுங்கள். ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூலில் வந்து நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் வந்து நீங்கள் வந்து பெருசு பண்ணிக்கோங்க, சின்னது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இமேஜ் மட்டும் உங்களுக்கு ப்ளர் ஆகக்கூடாதோ அந்த இமேஜ் மட்டும் நீங்கள் வந்து கலர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் கலர் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கலர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து குயிக் மாஸ்க் டூலை வந்து மறுபடியும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது கியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லை குயிக் மாஸ்க் டூலை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதோட ஷார்ட்கட் வந்து கியூ. கியூ கிளிக் பண்ணிங்கனாலும் ஒர்க் ஆகும். இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து எந்த இடம் பெயிண்ட் பண்ணமோ அந்த இடம் வந்து செலக்ட் ஆயிருச்சு. அதுக்கு அவுட்ரு வந்து அவுட்ரு செலக்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து ஃபில்டரில் போயிட்டு ப்ளர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு ரேடியல் ப்ளர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ளர் மெத்தட் வந்து பாருங்கள், அமௌண்ட் வந்து நீங்கள் 25 கொடுத்துக்கோங்க. அதே போல் ப்ளர் மெத்தட் வந்து ஜூம் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி வந்து பெஸ்ட் கொடுத்துக்கோங்க. இந்த செட்டிங்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறப்ப உங்களுக்கு இமேஜ் இந்த மாதிரி மாறிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் எந்த இமேஜ் வேணால் நீங்கள் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்காக நன்றி. மேலும் மறுபடியும் ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் பாபு. தேங்க்யூ.